அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். அக்னி களஞ்சியத்துக்காக சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீசியதாக கர்கா வினோத் என்ற ரவுடி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். கைதான கர்கா வினோத் மீது 5 பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காவல்துறையினரின் முதல்கட்ட தகவல் அறிக்கையில் ரவுடி வினோத் வீசிய பெட்ரோல் குண்டு அதிக சத்தத்துடன் எரிந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குண்டு வீசிவிட்டு தப்பி ஓடும் சமயத்தில் பிடிப்பதற்காக விரட்டிய போது ரவுடி வினோத் காவல்துறையினர் மீது மற்றொரு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாகவும் காவல்துறை FIR-இல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதியான ரவுடி வினோத் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கர்கா வினோத்தை பிணையில் எடுத்த வழக்கறிஞர் முத்தமிழ் செல்வகுமார் பாஜகவில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது என தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வழக்கறிஞர் முத்தமிழ் செல்வகுமார் பேட்டியளித்ததாவது, கர்கா வினோத் சிறையில் இருக்கும் விசாரணை கைதி என்னை பாஜகவில் என்னை கேட்டு சேர்க்கவில்லை. 2020 கோட்டூர் ராகவன் என்பவர் என்னை சேர்த்துள்ளதாக தகவல் கிடைத்தது. அதன் பின் அவரை தொடர்பு கொண்டு பாஜகவில் இணையவில்லை என தெளிவுபடுத்திவிட்டேன். வழக்கறிஞராக அனைத்து கட்சிகளுக்கும் வழக்கு நடத்தியுள்ளேன். கர்கா வினோத் என்னுடைய ஜூனியரின் கிளையண்ட். ஜூனியர் வழக்கை தாக்கல் செய்துவிட்டார். அவர் என்னை அணுகினார். நாங்கள் அவருக்கு பெயில் எடுத்து கொடுத்தோம். காவல்துறையினர் இது குறித்து விசாரித்தார்கள். அவர்களிடம் தேவையான தகவல்களை எல்லாம் கொடுத்து விட்டேன். அவர்கள் கேட்ட ஆவணங்களை எல்லாம் கொடுத்து விட்டேன். அமைச்சர் குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். அதற்கு தேவையான விளக்கத்தை தெரிவித்து விடலாம். எனக்கு அரசு மீதும் காவல்துறையின் மீதும் மிகப்பெரிய மரியாதை உள்ளது. அவர்களுக்கு முழுக்க ஒத்துழைப்பு கொடுப்போம் என தெரிவித்துள்ளார்.